16 வயது சிறுமிக்கு ஆசை வார்த்தை காட்டி பாலியல் பலாத்காரம் செய்த காவலரை பற்றி தான் பார்க்க போறோம். 11ஆம் வகுப்பு படித்து வரும் பள்ளி மாணவி இவங்க தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் கிராமத்துல வசிச்சுட்டு வராங்க. தற்போது அரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல 16 வயதுல இருந்த பள்ளி மாணவி ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. அந்த புகார்ல 2017ஆம் வருடம் மே மாதம் 10ஆம் தேதி பள்ளி விடுமுறையில இருந்தபோது தருமபுரி மாவட்டம் கேசவம்பட்டி கிராமத்துல வசிச்சுட்டு வரக்கூடிய எங்களது உறவினரான வெற்றிவேல் அவருக்கு வயது 27 என்னை கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்தார். அதற்கப்புறம் உன்னை காதலிப்பதாகவும் உன்னையே திருமணம் செய்து கொள்வதாகவும் சமாதானம் கூறியதால் இந்த விஷயத்தை எனது பெற்றோரிடம் சொல்லாமல் மறைத்தேன். பள்ளி விடுமுறை முடிச்சதுக்கு அப்புறம் வேறு பள்ளிகள் சேர்ப்பதற்காக நானும் என்னுடைய பெற்றோரும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் பள்ளியில 11ஆம் வகுப்பு சேர்ந்தோம். கோவையிலேயே தங்குவதற்கு வீடு எடுத்து பெற்றோரும் நானும் தங்கி என்னுடைய பள்ளி படிப்பை தொடர்ந்தேன். அதற்கப்புறம் ஒரு சில மாதங்களிலேயே வெற்றிவேலுக்கு காவல்துறையில வேலை கிடைச்சது. பொள்ளாச்சி போக்குவரத்து பிரிவுல காவல்துறை அதிகாரியா வேலையில சேர்ந்தாரு. கோவை போத்தனூர் காவல் நிலைய குடியிருப்புல அவருக்குன்னு தனிமையான வீடு ஒண்ணு ஒதுக்கப்பட்டது. பள்ளி விடுமுறை நாட்கள்ல அந்த காவலர் குடியிருப்புக்கு அழைச்சிட்டு போய் என்னை பல முறை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு. பள்ளி விடுமுறையின் போது எல்லாமே நாங்க இருவரும் தனிமையில உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்தோம். இந்த சமயத்துல நான் கோயம்புத்தூர்ல இருக்கும் போது வெற்றிவேல் எனக்கு காவல் பணியில விடுப்பு கொடுத்திருக்காங்க, நான் தருமபுரிக்கு போயிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனார். ஆனா அங்க போய் அவர் பெற்றோர் துணையோட வேறொரு பெண்ண திருமணம் செஞ்சுட்டாரு. இந்த திருமண தகவல் கூட எங்களுக்கு தெரியல, திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பெற்றோர்கிட்ட 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது வெற்றிவேலுக்கும் எனக்கு நடந்த உறவு சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் சொன்னேன். என் மேல கடுமையான கோபம் கொண்ட என்னுடைய பெற்றோர்கள் என்னை உடனே அழைச்சிட்டு தருமபுரியில இருக்கக்கூடிய வெற்றிவேல் வீட்டுக்கு போய் நியாயம் கேட்டாங்க. வெற்றிவேலு தான் செய்த தவற உணராம வெற்றிவேலும் அவன் அம்மா அப்பா அண்ணன் மாமா என அனைவருமே எங்களை கேவலமாக நடத்தியதுடன் என் தாயையும் அடிக்க முற்பட்டாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல நெருக்கடிகளை சந்தித்து வரும் எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல இன்ஸ்பெக்டர் நிர்மலாவிடம் புகார் கொடுத்திருக்கிறார். புகார் அளித்த உடனே சிறுமிய பாலியல் பலாத்காரம் செய்த காவல்துறை அதிகாரிய போக்சோ சட்டத்துல கைது செஞ்சிருக்காங்க. இந்த சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை காட்டி பாலியல் இச்சைகளை தூண்டி இந்த மோசடியை செய்த காவல்துறை அதிகாரி வெற்றிவேலுக்கு உரிய தண்டனை கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஏன்னா அவர் அரசு அதிகாரியா இருப்பதால அவருக்கு ஆதரவாக தான் ஆதரவாலையும் வீசுது. பாலியல் இச்சைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நியாயத்துக்காக காத்திருக்கக்கூடிய அந்த சிறுமிக்கு காலம்தான் பதில் சொல்லணும்.